தலைவர் நாங்கெல்லாம் உயிராக போட்டுகிற என்னுடைய அன்பு தலைவர் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழக பொருளாளர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, அமைப்பு செயலாளர் அவர்களே, தொலைத்தொடர்பு அண்ணன் டி கே எஸ் இளங்கோன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த ஆதரவோடு ஒருமனதாக நம்முடைய கழக பொதுச் செயலாளராக அண்ணன் துரைமுருகன் அவர்களும், பொருளாளராக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களும், அதே போல தலைவர் மூலமாக துணை பொதுச் செயலாளராக அண்ணன் பொன்முடி அவர்களையும் அண்ணன் ராஜா அவர்களையும் இன்றைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உள்ளபடியே தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி, அதாவது பொறுப்பில் இருக்கிற போதும் இருந்தாலும் சரி, இப்போது நம்முடைய தளபதி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, தலைவருடைய எண்ணங்களை உள்வாங்கி கொண்டு அதற்கேற்ற மாதிரி பணி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களை இன்றைக்கு பொறுப்பாளர்களாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நியமனம் செய்திருக்கிறது. உள்ளபடியே நாங்கள் பாராட்டுகிறோம். அண்ணன் துரைமுருகன் அவர்களை பொறுத்தவரையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தந்தையார் அவர்களே அழைத்து அவருடைய கூட்டத்தை போட்டு நாடு முழுவதும், நம்முடைய தமிழகம் முழுவதும் அவர் செல்லாத ஊர்களே கிடையாது. அந்த அளவிற்கு இயக்கத்தை வளர்த்த ஒரு அற்புதமான மனிதர். அதே போல அண்ணன் டி ஆர் பால் அவர்களை பொறுத்தவரையில மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற காலங்களில் இந்த தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அதைக்கு கொண்டு சென்ற ஒரு ஆற்றலாளர். அதே போல அண்ணன் பொன்முடி அவர்கள் சிறந்த பேச்சாளர், சிறந்த நிர்வாகி. அதே போலவே நம்முடைய ராஜா அவர்கள் சுயமரியாதை கொள்கை படைத்த இன்றைக்கு சிறந்த ஒரு அற்புதமான பேச்சாளர். ஆக ஒரு நல்ல மனிதர்களை இன்றைக்கு பொறுப்பாளராக நியமனம் செய்து இந்த இயக்கம் மேலும் வலுப்பெறுவதற்கு, எதிர்காலத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கு இவர்களெல்லாம் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களோடு எங்களுடைய பணியும் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி நம்முடைய தலைவர் அவர்களை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு கடுமையாக உடைத்து அந்த பணியை முடிப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.